வருஷத்துக்கு முன்னாடி வேற வேற ஊருக்கு வேலைக்கு போறோம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல இருந்து சாமான் கட்டெல்லாம் மூட்டை கட்டிட்டு வெளியூர் வேலைக்கு போவோம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன மாதிரி இருக்கிறவங்க கேள்விப்படுறாங்க. அந்த அதாவது அந்த தெய்வங்கள் உருவானதெல்லாம் அப்படிதான். அவங்களுக்கு என்ன வரலாறு சொல்றாங்கன்னா, காட்டு வழியில பிரசவத்துக்காக ஒரு கர்ப்பமா இருக்கிற பொண்ணு போறா, அவளுக்கு அந்த இடத்துல எந்த உதவியுமே கிடைக்கல. கிடைக்காது போது அந்த இடத்துல வலி தாங்காம, இப்ப எல்லாம் வலிச்சதுமே ஆஸ்பத்திரி கூட்டு போறோம், ஒண்ணு முடியலன்னா சிசேரியன் பண்ணி குழந்தை வெளியெடுக்க இறந்து போயிடுறாங்க. அவங்கள அப்ப அந்த ஊர் மக்களுக்கு ஒரு உடல் உணர்வு வந்துருது, அந்த இடத்துல தெய்வமா வச்சு வழிபடுறாங்க, அப்படியே அந்த அம்மா இருக்கிற மாதிரியே. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, குலதெய்வங்கள் வந்து நமக்கு வழிகாட்டியா இருந்திருக்கிறாங்க. அவங்களோட நல்லவர்களை வழி வழியா கடத்திட்டு வரோம். இப்ப ஊர்ல பெரிய போனக்காரங்க அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை அந்த குடும்பத்திலேயே இருக்கிறவங்களுக்கு தெரியல, சின்ன பிள்ளைங்கன்னா பெரியவங்கள்ட்ட கேளுங்க, அந்த வரலாறு எல்லாம் சொல்லுவாங்க. பேராசிரியர் அருணன் ஒருத்தரும் சா தமிழ்ச்செல்வனும் இந்த குலதெய்வ வரலாறை வந்து தொகுத்து புத்தகமா போட்டிருக்கிறாங்க. சமீபமா இப்ப 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷங்க கூட தெய்வமா அவங்கவுங்க குடும்பங்கள் எப்படி வழிபடுறாங்க அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி தெய்வங்களா உருவானவங்களை நம்ம ஏன் வந்து ஒண்ணு கூடி வழிபடுறோம், விழாக்களா கொண்டாடுறோம்? ஒவ்வொருத்தவங்களும் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில எங்கெங்கயோ இருந்து இன்னைக்கு நம்ம ஒண்ணு கூடி அந்த தெய்வங்களை ஏன் வழிபடுறோம், அதுக்கான காரணம் என்ன? ஒரு பக்கம் பேச வந்திருக்காங்க, இந்த விழாக்கள்லாம் வந்து நாங்க ஜாலியா என்ஜாய் பண்றதுக்குப்பா, நாங்கெல்லாம் வீட்டுல இருந்தோம், வீட்டை விட்டு வெளியில வரமாட்டோம், ஆனா ஒரு பாட்டு போட்டதுமே அத்தனை பிள்ளைங்க சேர்ந்து ஆடி ஜாலியா இருக்கிறோம், பாக்குறவங்க என்ஜாயா எடுத்துக்கிறாங்க, இதுக்காக தான் விழாக்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு பேசுறதுக்காக ஒரு பக்கம் வந்திருக்கிறாங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் வந்து வெறும் என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்ல, நம்ம குடிகள் அடுத்து வளர்ச்சியை நோக்கி என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து விழாக்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் 4 பேர் வந்திருக்கிறாங்க. பொறுமையா இருந்து நான் தீர்ப்பு சொல்றது மட்டும் இல்ல, நீங்களும் அந்ததை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு பாக்கலாம். பேச போகலாமா? முதல் குழுவை அறிமுகப்படுத்தலாம், கொண்டாட்டங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். குலதெய்வ விழாக்கள் கொண்டாடி மகிழவேங்கிற குறிப்புல கோபிநாத் எடுத்து எந்திரிச்சு உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. குமுதவெளி எம்எஸ்சி பிஎட் டிடி எட், அடுத்து செந்தமிழ் செல்வி எம்எஸ்சி பிஎட் அவங்க, அடுத்து சக்திவேல் சார்ந்து ஒரு துறையில இருக்கிறாங்க. அடுத்து லலித் குமார் எஸ் ஆர்மி, எல்லாருமே கை தட்டி உற்சாகப்படுத்தலாம்பா. கை தட்டும் போது நம்ம உள்ளங்கையில இருக்கிற அத்தனை நரம்புகளும் வேலை செய்யும், மூளை சுறுசுறுப்பா இருக்கும், அதனாலயாவது கை தட்டி உற்சாகப்படுத்துங்க எல்லாரையும். கொண்டாட்டத்தோடவே நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். முதல்ல சக்திவேல் ஐயா பேசுறாங்க, உங்களோட கரவொலியோட நல்லா கரவொலி கொடுங்களேன். நடுவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிக்கார மேடையில் நான் வரவழைத்த, நான் கூப்பிட்ட இந்த அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொண்டாடி மயில அப்படிங்கிற தலைப்பில் நான் முதல் முறை பேசுறேன். நீ சிரித்திருப்பார், உன்புறம் உனக்கு பிடிக்கும்,
பிறரை மகிழ்த்துப்பார், எல்லோருக்கும் அனுபவம் பிடிக்கும். இந்த திருவிழா டயத்துலதான் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் மகிழ்விக்க முடியும். தினத்தோட கூப்பிட்டு எல்லாத்தையும் மகிழ்விக்க முடியாது. காரணம், இன்றைய காலகட்டங்கள்ல விழாக்கள் கம்மியாகத்தான் இருக்கு. உழைப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையானதா இருக்கு. அப்படி இருக்க கட்டத்துல டெய்லியும் விழா நடத்த முடியாது. விழா நடத்துறதுக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களே எனக்கு சிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாகத்தான் இருக்கு. நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. நான் டெய்லியும் எங்க கோயில திருவிழா இருக்கு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. 375 நாள் உங்களை அழைக்க முடியுமா? நீங்கள் எல்லாரும் வந்துருவீர்கள், வர முடியுமா? அவங்க நாள் சற்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. இது கண்டிப்பாக ஒரு முடியாத செயல். இந்த திருவிழாங்கிறது அந்த கோயிலோட தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்கள் இல்லாமல் அவர்களுக்கு தொண்டர்கள் அவர்களுக்கு நிர்வாகிகள் அந்த நிர்வாகிகளுக்கு மக்களாகிய நாம் அவருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும். நல்ல முறையில் செயல்படுத்தினால்தான் நாம் எல்லோரும் நன்றாக இருக்க முடியும். அதற்காகத்தான் நான் சொன்னேன், நீ சிரித்துப்பார் உண்முகம் பிடிக்கும், பிறரை மகிழ்த்துப்பார் உண்முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சொல்கிறேன். அடுத்த தலைப்பு, வண்ணம் நன்றாக இருந்தால்தான் வடிவமும் நன்றாக இருக்கும். எண்ணம் நன்றாக இருந்தால்தான் எல்லாமே நம் செயல் நன்றாக இருக்கும். நாம் வளர்க்கும் பிள்ளைகள் அம்மா சொன்னாங்க, நடுவர் குழந்தைய படிக்க வைக்கணும், அதற்கு நாம் தூண்டுகோளாக இருக்கணும். அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு தான் போகிறதா, பாட புத்தகத்தை எடுத்து படிக்கிறதா, அது எப்படி படிக்கிறது? அந்த வாசிப்பு திறனை பெற்றோர்களாகிய நாம் தான் முதலில் உச்சரித்து தர வேண்டும். ஆசிரியர்களுடைய கடமை அவர்கள் இந்த குழந்தை எப்படி படிக்கிறது, எந்த அளவுக்கு அவர் கொடுக்கிற சப்ஜெக்ட்ல மார்க் எடுக்க முடியும், அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அவருடைய ஒழுக்கத்தை நாம் தான் கடைபிடித்து கொடுக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் பெற்றோர்களாகிய நாம் நல்ல ஒழுக்கத்தோடு நாம் இருந்தால் நம் குடும்பம் நன்றாக இருக்கும். அதை இந்த மாதிரி விழாக்காலங்கள்ல நான் கூப்பிட்டா தான் இந்த கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். அத எல்லா துறையிலையும் மாமன் மைத்துனர் இல்ல இன்னொருத்தர் கிறிஸ்துவர் இன்னொருத்தர் முஸ்லீம் இப்படிலாம் மதம் நிறைய இருக்கு. போய் பார்க்கணும். போய் பார்த்தா தான் அந்தந்த கல்ச்சர் எப்படி இருக்கு தெரியும். நம்ம போகாம அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. மனிதன் வந்து 20 நாள் படிக்கப்பட்டால்தான் மனிதன், ரெண்டே மனிதன் தான், ஆண் பெண். ஆனால் மதங்கள் வேறு, மனிதன் ஒன்றுதான். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான நண்பர்களே, இன்னொரு தலைப்பு, நான் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோல் செய்வதை கோட்பவனும் செய்ய மாட்டான். இதற்கு காரணம், நான் வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் திருத்த முடியாது. அது நீங்க இவர் சொல்ற ஒரு வாத்தியார் மாதிரி தான் நான் சொல்ல முடியும். இப்படி தப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும், அவன் சொல்றது நல்லதான் பையன் அப்படின்னு நீங்க தான் ஆராய்ச்சி பார்க்கணும். அப்படி நல்லதா இருந்தா ஏத்துக்குங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். தவறானதை யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பாதை நல்ல பாதை, இப்படியே போங்க அப்படின்னு, இந்த பாதையில போவாங்க, குறுக்கு பாதையில போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அங்க போயிட்டு பல சிக்கல்கள் இருக்கு. ஆனா பகையா சொன்னானே, அது மாதிரி போயிட்டு ஈஸியா இருக்கு அப்படின்னு சிந்தி சிந்தித்து பார்த்தாங்க. அதனால இந்த விழா காலங்கள்ல எல்லோருமே மனம் விட்டு பேசுகிறார்கள். கண்டிப்பாக நல்ல பதில் கிடைக்கும். நல்ல பதில் கிடைக்கும் பொழுது பல சிக்கல்களை தீர்வு செய்ய மனிதனாக எல்லோருக்கும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அந்த கூட்டத்தில் எனக்கு ஒரு நல்ல நடுவர் கிடைத்திருப்பாரு. அந்த நடுவருடைய தீர்ப்பை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். அவர் எனக்குத்தான் நல்லா செய்வார் என்று இந்த பேச்சுவரை முடித்துக் கொள்கிறேன். தன்னையும் சிரிக்க வைக்கும், தன்னை சார்ந்த உறவுகளையும் சிரிக்க வைக்கிறார்காக தான் திருவிழான்றது ஒன்றும்,
மதத்தை கடந்து மனிதத்தை வளர்க்க விழாக்கள் உதவுதுன்ற பாயிண்டையும் சொல்லி இருக்காரு. எதிராளி என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, கொண்டாடுறதுக்கு மட்டும் இல்ல, முன்னேற்றத்துக்குன்னு. அடுத்து இங்கிருந்தும் ஒரு சக்திகள் தான் வந்து அவரோட சக்தியை காட்ட போறார். எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்தலாம்ப்பா, எல்லாருக்குமே இது முதல் மேடைன்னு நினைக்கிறேன். வீரத்துக்கு பாண்டையா, வீரமன் மற்றும் நமது தெய்வங்களை கும்பிடக்கூடிய இந்த பெரிய கும்பிடு திருவிழா நிகழ்ச்சியை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த பட்டிமன்ற கூட்டத்தினுடைய நடுவர் அவர்களே, எங்களுக்கு இந்த திருவிழா நடப்பது என்பது கொண்டாட்டத்திற்காகத்தான் என்று வாதிடக்கூடிய அணியிலே இருக்கக்கூடிய ஆணோர் பெருமக்களே, என்னுடன் குடியை உயர்த்தவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று கருத்துக்களை கூட அமர்ந்திருக்கின்ற அன்பு நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான உறவுகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்கள் ஆரம்பிக்கும் போது குலதெய்வ வழிபாடு எப்படி ஏற்பட்டது, அந்த குலதெய்வ வழிபாடு ஏற்பட்டதனுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி இந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நம்முடைய நிர்வாகம் செய்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த கடந்த 3 நாட்களாகவும் நடக்கக்கூடிய இந்த திருவிழா தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர், நிர்வாகிகள், எல்லா ஊரைச் சேர்ந்த நம்முடைய உறவுகள் இதை எப்படி ஒரு மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது இதை விட ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. அப்படி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியாக இது மாறி இருக்கிறது. நேற்றைய தினம் கூட பல்வேறு இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இங்க வந்து நம்மை வாழ்த்தி சென்றார்கள். அவர்கள் குறிப்பிடும் போது கூட இது போன்ற திருவிழாக்களை நாங்கள் எங்குமே பார்க்கவில்லை என்று நம்மை வாழ்த்தி சென்றதை நம்ம பார்க்க முடிந்தது. அதே மாதிரி நம்முடைய உறவுகள் இங்க வந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இது மாதிரி ஒரு திருவிழாவ நாங்க எங்கேயுமே பார்த்ததில்லை என்று சொல்லி சென்றவர்கள் தான் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அளவிற்கு மிகச்சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உண்மையிலே அந்த நிர்வாகிகளுக்கு எங்க இந்த பட்டிமன்ற குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். பெரிய அளவுக்கு ஒரு கைத்தட்டுங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க வந்து இந்த திட்டம் வந்து ஒரு வருடமாக இந்த கோயில் திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு வருட காலமாக திட்டமிட்டு இந்த நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் இங்கே ஒரு கழிவறை கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு ஏற்பாடு செய்து இன்றைக்கு கழிவறை கட்டினார்கள். அதற்கு வந்து ஒரு உயர்நிலை தண்ணீர் தொட்டி, தண்ணீர் தொட்டியை கட்ட வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள். அப்புறம் இந்த விழாவுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அந்த நன்கொடை எல்லாம் வசூல் செய்து இன்றைக்கு மிகச்சிறப்பாக செய்கிறார் சொன்னால் அந்த நிர்வாகிகள் அவர்களுக்கும் குடும்பம் எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி நம்ம சமூகத்தினுடைய இந்த திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் இதுக்கு காரணம் இருக்கு. நீ குலதெய்வ வழிபாடு என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க குலதெய்வ கோயில வந்து வேண்டிட்டு போய் அதை நீங்க அந்த வேலையில ஈடுபட்டீங்கன்னா அந்த வேலை வந்து ஈஸியா முடிஞ்சிடும், முடியாம இருக்கிறத கூட முடிஞ்சிடும் என்ற அந்த ஐதீகத்தின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாம் இங்க வர்றோம். ஒவ்வொரு முறையும் வருகிறோம், சாதிக்கிறோம், அதைத்தான் செய்யறோம். அந்த அதை வந்து இந்த நம்ம மக்களுக்கு இப்படி ஒரு அருமையான விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றுதான் நம்முடைய அந்த நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மிகச்சிறப்பாக செய்து இன்னைக்கு மிக அருமையான ஒரு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்க காவல்துறையை பார்த்தீங்கன்னா
விஷயம், மாணவர்கள் எப்படி ஏற்பாடுகள் இருக்குமோ. நான் பல மாணவர்களெல்லாம் போயிருக்கேன், அங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த காவல்துறை உதவி மற்றபடி எல்லா ஏற்பாடுமே மிக சிறப்பாக இருக்க. அப்படி செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நம்ம எதிரணியில கொண்டாட்டத்திற்கு மட்டும் சொல்றாங்க. கொண்டாட்டத்திற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆனால் குடியரை கேட்டதான் இது வந்து இன்றைக்கு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று என்னுடைய கருத்தை நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஏன் கேட்டீங்கன்னா, குடியரை கேட்க என்று சொன்னா இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நன்றாக இன்னைக்கு படிக்கக்கூடிய நிகழ்வு, பல பேர் அரசு பணிக்கு செல்லக்கூடிய ஏற்பாடாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்க வந்து பார்க்கும்போது தன்னுடைய உறவுகளை சொந்த பந்தங்களை பார்க்கும் போது அந்த நம்ம குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கலாம், நல்ல ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றம்ன்ற அந்த உணர்வு என்பது இங்க வரும்போது நம்ம உறவுகளுக்கு வருகிறது. ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம உறவுகள் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது எங்க பையன் அங்க இருக்கிறாரு, எங்க பையன் இங்க இருக்கிறாரு, இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படி அந்த அந்த சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வேலையில அந்த சந்திப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த தகவல் இருப்பார்கள். நம்மளும் நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற உணர்வை இந்த திருவிழாவில் ஏற்படுது. ஏற்படுவதன் மூலமாக புரி மேலுகிறது என்று சொல்லி ரெண்டுக்கு காரணமா தீர்ப்பு தரும் சொல்லி முடித்துக் கொள்வதே. நன்றி. ரெண்டு பேருமே எனக்கு சொல்லி எனக்கு சொல்லுமா, நான் யாருக்குப்பா சொல்றது? அருமையான ஒரு செய்தியை சொல்லி இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் குலதெய்வத்தை நோக்கி வந்து நம்ம வந்து இதை செய்யணும், நம்ம வந்து அடுத்து ஏதோ வேண்டுதல் வச்சுட்டு போறோம் இல்லையா, எனக்கு இது நடந்துருச்சுன்னா நான் இதை வந்து உனக்கு செய்யறேன், காணிக்கையா செய்யறேன், கடவுளே என்னை காப்பாத்து, என் குடும்பத்துல இது நடக்கணும்னு வேண்டுதல்களை உறுதிமொழியா உறுதிமொழியா கடவுள்கிட்ட வச்சுட்டு அதை நோக்கிய செயல்பாடு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போவோம். நல்லதா வச்சிருக்கோம், நம்ம குடிகளை உயர்த்தணும் பேசிட்டு போயிருக்கிறாரு. இல்ல அது மட்டும் இல்ல, கொண்டாட்டம் தான் சிறப்பா இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக. கேட்டு சொல்றேன் என்ன. கோயில் ஊர் நிர்வாகிகள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் கலையரங்கத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு ஊர் நிர்வாகிய கோயில் நிர்வாகிய கலையரசி அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். பண்ண முடியுமா? இங்க வந்து எல்லா ஊர்காரங்களும் இந்த திருவிழாவில் வந்து
ரொம்ப சுருக்கமா அழகா முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க சொன்னது ஒரு மிகப்பெரிய உண்மைதான். எல்லாரும் வெளியில எங்கெங்கயோ இருக்கோம், ஏதோ ஒரு விசேஷத்துலதான் சேர முடியுது. கல்யாணம் கூட இன்னைக்கு நமக்கு வேற வேலை இருக்கு, இன்னைக்கு இதை முடிச்சுட்டு ஒரு நாலு நாள் பொழுது கூட இல்லைன்னா அடுத்து ஊருக்கு போகும்போது கூட போய் பாத்துக்கலாம், விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோமா. இன்னைக்கு ஒன்னா ஒரே இடத்துல சேர்றதுக்கு, உறவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிஜமாவே இது ஒரு நல்ல காலமா இருக்கு. அவங்க சொன்ன ஒரு அழகான பாயிண்ட் அது. ஐயா அவங்களுக்கு பதில் சொல்ல மணிவேல். என்னோட பேர் மணிவேல். முதல்ல வந்து நம்ம கடவுளுடைய பாடல் திருமாள், அது என்ன பாடல் அப்படின்னா, பள்ளி குழந்தைகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நற்றினையே நல்ல குறுந்தகை ஒத்த பதற்றப்பட்டு ஓம்பு பரிபாடல் கற்றாண்டார் பள்ளியோடு மதிய இத்திரத்தை எட்டு தொகையுமே திருமாவுடைய கடவுள் பாடல். இந்த கடவுளின் சாட்சியாக எனது உரையை நான் ஆரம்பிக்கிறேன். கொடிகளை உயர்த்துவது முதலில் கல்வி. கல்வி இல்லை அப்படின்னா கொட்டாட்டம் இருக்காது. ஏன்னா உனக்கு படிப்பு அறிவு இருந்தால் மட்டுமே இவ்வளோ பெரிய ஒரு அரங்கத்தையும் அந்த குலதெய்வ வழிபாட்டினுடைய முறைகளையும் மூன்று நாளைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது அவருடைய அந்த கல்வி அறிவு. காலகாலமாக நம்ம நடைபெற்று வந்த முறைகளையும் அது மாறாமல் இப்பவும் அதை நம்ம முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா கொண்டாட்டம் என்பது பிறகு இருக்கட்டும், முதலில் குடிகளை உயர்த்துவோம். இந்த கல்வி இருக்க போயினா இந்த குடிகளை உயர்த்தணும் அப்படின்னு ஏன் நான் முக்கியமாக இதை பேசுகிறேன் அப்படின்னா, குழந்தை செல்வன் வந்து இதை பின்பற்றி வளரணும். கடைசி வரைக்கும் டம்பு கும்பிட்டாலும் ஆடிக்கிட்டே போயிட்டோம்னா கடைசி வரைக்கும் ஆடிக்கிட்டே தான் போக முடியும். ஆனால் கல்வி என்பது நீ 60 வயசாக இருந்தாலும் சரி, 6 வயசாக இருந்தாலும் சரி, உன்னுடைய மன ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் புரிய வைக்கிறதுக்கான ஒரு முக்கிய கோல் கல்வி. இந்த கல்வி அறிவின் மூலமாக நீ எங்கேயுமே போய் சம்பாதிச்சுட்ட, எங்க இருந்தாலும் போய் படிச்சுட்ட, ஆனா நீ சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கல்வி அது ஏன் அப்படின்னா, 10 ரூபாய் வாங்கினாலும் 1 கோடி ரூபாய் வாங்கினாலும் கல்வி கல்வி தான். ஆனா பணத்தினுடைய மதிப்பு வேற, எதை கல்வி தான் உன்னை வேறுபடுத்துது. நீ படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலையில இருந்தேனா நீயே கோயில கட்டு. நல்லா படிச்சு முடிச்சிருந்தா நீயே கோயில கட்டல, தாராளமா நல்ல இடம் வாங்கி போட்டு உங்க ஊருக்கு நல்ல தாராளமா கோயில கட்டுங்க, யாரும் வேணும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கல்வியோட முயற்சி எப்படின்னா, குழந்தைகளுக்கு கல்வியை ஃபர்ஸ்ட் புரட்டுங்க. ஸ்கூல் போனா அந்த துரத்துறாங்க, ஸ்கூல் போனா இங்க துரத்துறாங்க அப்படின்னா, கொரோனா டைம் வந்துச்சு, 2 வருஷம் நீங்க தானே வச்சிருந்தீங்க, எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளை 2 பிள்ளை தானே இருந்துச்சு, 2 வருஷம் உங்களால வேலை முடிஞ்சா, எப்படா பள்ளியோட தான் இருக்கும், எப்படா பள்ளியோட இருக்கும், உங்களுக்கு காத்து விடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு வகுப்புக்கு 40 இருந்து 50 பிள்ளைகள் மேக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் எப்படி நடப்பாங்க, 2 நாள் மேக்க முடியாதவங்களா, இந்த 3 நாள் வச்சிருந்தீங்க உங்க பிள்ளை என்னென்ன பண்ணுச்சு. ஆனா ஒரு ஆசிரியர் வந்து அந்த வகுப்புல அத்தனை சொல் குழந்தைகளுக்கும் மன ரீதியா, அதாவது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நம்மளுடைய 5 வருஷம் 5 விதமா இருக்கும், ஏற்றமாக இருக்கும் பட்டையாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் வேற விதமா இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு அந்த டீச்சர் குழந்தைகள் மாதிரியே பாடத்தை வந்து போட்டணும். அப்ப அந்த பாடத்தை போட்டக்கூடிய ஆசிரியர் நல்ல ஆசிரியர் ஒண்ணு, அந்த குழந்தைகளுக்கு அறிவை புகட்டணும். 2, அது எந்த வழியில போட்டணும் அப்படிங்கிற அந்த ஆசிரியர் வந்து கத்துக்கிறாங்க. அடுத்து வந்து ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி. ஏன்னா படிப்பு எவ்வளவு அவசியமோ அதே போல ஒழுக்கமும் ரொம்ப அவசியம். ஏன் ஒழுக்கத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இந்த 3 நாட்கள் இந்த விழாக்கள் நடந்துச்சு, ஒழுக்கமான நடந்துச்சு. இந்த ஒழுக்கத்தை யாரு உங்களுக்கான கத்துக் கொடுத்தது, நீங்களே யாரும் கத்துக்கல, உங்க பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, உங்க டீச்சர் சொல்லியிருப்பாங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசிரியர். புத்தகம், நீங்க படிக்கிற புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வெறும் தகவல் மட்டும்தான் கொடுக்குது. என்ன தகவல் அப்படின்னா, இப்ப நம்ம நோட்டீஸ் இருக்குல்ல, நோட்டீஸ் என்ன, ஃபர்ஸ்ட் நாள் வந்து கும்பாபிஷன் நடந்துச்சு, செகண்ட் நாள் வந்து பாட்டு கச்சேரி நடந்துச்சு, நைட்டு நாடகம் நடந்துச்சு, இன்னைக்கு வந்து பட்டிமன்றம் நடக்குது, அடுத்து எழுந்து ஓட்டு நடக்குது. இது வந்து வெறும் நோட்டீஸ் தகவல் மட்டும்தான் கொடுக்குது. ஆனா நம்ம தாத்தா முப்பாட்டை அவங்களுக்கெல்லாம் யாரும் எழுதி வைக்கல, ஏன்னா அவங்க வாழ்க்கையை படிச்சவங்க. அதனால இப்பவும் அதை மாறாம கத்துக்கிட்டு பேசுறாங்க. அடுத்து படிப்பின் மூலம் என்ன நம்மளுக்கு உபயோகம் இருக்குன்னு சொல்றேன், நம்ம படிச்சதுனால நம்ம நிறைய கத்துக்க முடியும்.
வேணாலும் கத்துக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், நல்ல வழியில தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் போட்டி வச்சிருப்பாங்க. ஏன் கெட்ட வழியில சம்பாதிக்கல? புராணத்துல திருஞான சம்பந்தன் திருஞான சம்பந்தன் ஒரு குழந்தை பிறந்தார். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? கொள்ளையடிச்சு கோயில கட்டாரு. கொள்ளையடிச்சு கோயில கட்டாரு. கோயில கட்டினதுனால அவர் நல்லவர்லாம் கிடையாது. அவர் கொள்ளையடிச்சது தப்பு, ஆனா கோயில கட்டினாரு, அதுல புண்ணியம் செத்துக்கிட்டாரு அவருக்கு. அந்த புண்ணியத்தின் மூலியமா அவர் அந்த செஞ்ச அந்த கொள்ளை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இல்லாம போயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம குளத்தினுடைய வழிபாடு. நம்ம இந்த மூணு நாளா நம்ம குளத்தினுடைய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இங்க வச்சு இந்த ஒழுங்கான முறையில நடத்தி கொடுத்த இந்த நிர்வாகம் மற்றும் நிர்வாக தலைவர் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து கடைசியா ஒண்ணு, படிப்பின் மூலியமா எவ்வளவோ சம்பாதிக்கலாம், ஆனா நீ என்ன சம்பாதிக்கணும் எதில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கறதே கல்வி. நீ கல்வி கற்றுக்கிட்ட அப்படின்னா அவன் குடியை உயர்த்தலாம். குடி அப்படிங்கிறது குடி பிளஸ் குடிமக்கள், இந்த ரெண்டு வகையாகவும் பிரிக்கலாம். எப்படி கற்றுக்கலாம்? நேர்மையாக வளர்க்கணும். காலையில் எழுந்திருக்கிறீங்களா, வேலைக்கு போறீங்களா, சாயந்தரம் வரீங்களா, படுத்து தூங்குறீங்களா, வரலாறு எழுந்திருக்கா, வேலைக்கு போனா, ஞாயிற்றுக்கிழமையாச்சா வீட்டில் சிக்கணும் மட்டும் எடுத்தோமா, சாப்பிட்டோமா, பேசாமல் தூங்கணுமா, திங்கக்கிழமை வேலைக்கு போனோமா, இதே ஒரு சைக்கிளை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். அதிகபட்சம் எவ்வளோதான்? ஒரு 60 வருஷம். அதுக்கு மேலே மகை சம்பாதிப்பான், கல்வி ஊற்றுவான், இல்லைன்னா மகையை வச்சு பிறகு தான் பொண்ணு விட்டு போயிடுவான், பொண்ணு சொல்லப்படும்ல, அதனால எல்லாரும் பொண்ணு பார்த்து சந்தோஷம் ஆகிறாங்க சரியா? அது இருக்கக்கூடாது சரிங்களா? எல்லா பிள்ளைகளும் தாய் நல்ல பிள்ளைகள் தான். கடைசியாக ஒன்றே ஒன்று, நீ படித்து அறிவு வளர்த்துக்கிறது நீ சம்பாதிக்க, ஒன்றே படித்து சம்பாதிக்க இல்லை விளையாடுற போய் சம்பாதிக்க. இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பெரியவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியன் ப்ரீமியர் லீக் ஐபிஎல் நடந்துச்சு, அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நாட்டு இந்தியன் பிளேயருக்கு கூட அவ்வளோ சம்பளம் கிடையாது, ஆனால் இந்தியாவில் நடந்தது, கோடி கோடியாக நடந்தது. நம்ம இந்தியன் பிளேயருக்கு அவ்வளோ சம்பளம் கிடையாது. இந்திய டீமோட கேப்டன் வந்து ரோஹித் சர்மா இருந்தார், அவ்வளோ கோடியெல்லாம் கிடையாது. ஆனால் 60 நாள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுக்கு ஆஸ்திரேலியா வீரர் 22 கோடி, 60 நாள் விளையாட விளையாட்டுக்கு 22 கோடி. இதை எப்படி அவனுக்கு 22 கோடி வாங்க வச்சுச்சு அப்படின்னா எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் இருக்க போய் அவனோட திறமையை எந்த வழியில நம்ம கூட்டி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணாங்க. அவனை கொண்டாட்டம் கொண்டாட்டம் பாரதியும் பப்ளிக் போய் ஆடிட்டு இருந்தாங்கன்னா இந்த 22 கோடி வந்திருக்காது, அவன் திருக்கோடியில தான் போயிருக்கணும். கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம குழந்தை தாக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம குழந்தைகள் மட்டும்தான். இந்த வாய்ப்புக்கு வழங்கிய ஒரு பொதுமக்கள் மற்றும் உறவினர் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்கள் நடைபெறுகிறேன். அருமையா மணிவேல் தம்பி, கல்வியோட பயன்களை பத்தி, கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி மிக வலிமையா சொல்லியிருக்கார். அவருக்கு இன்னொரு தடவை கூட நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். அவருக்கு பதில் சொல்றதுக்காக செந்தமிழ் செல்வி ஆசிரியர் வராங்க. அனைவருக்கும் வணக்கம். பூச்சோட எங்கும் பூக்கள் பூத்திட, வண்டிகள் அங்கே திண்டாட, எங்கள் மக்கள் இங்கே வந்தாட, நாம் அனைவரும் வந்துள்ள விழையோட விழாவை கொண்டாட. அல்லையினர்கள் விழாவை கொண்டாட.
மற்றும் நமது தெய்வங்களை கும்பிடக்கூடிய இந்த பெரிய கும்பிடு திருவிழா நிகழ்ச்சியை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த பட்டிமன்ற கூட்டத்தினுடைய நடுவர் அவர்களே, எங்களுக்கு இந்த திருவிழா நடப்பது என்பது கொண்டாட்டத்திற்காகத்தான் என்று வாழக்கூடிய அணியிலே இருக்கக்கூடிய ஆனோர் பெருமக்களே, என்னுடன் குடியை உயர்த்தலே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று கருத்துக்களை கூட அமர்ந்திருக்கின்ற அன்பு நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான உறவுகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்கள் ஆரம்பிக்கும் போது குலதெய்வ வழிபாடு எப்படி ஏற்பட்டது, அந்த குலதெய்வ வழிபாடு ஏற்பட்டதனுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி இந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நம்முடைய நிர்வாகம் செய்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த கடந்த 3 நாட்களாக நடக்கக்கூடிய இந்த திருவிழா தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர், நிர்வாகிகள், எல்லா ஊரை சேர்ந்த நம்முடைய உறவுகள் இதை எப்படி ஒரு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போது இதை விட ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. அப்படி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியாக இது மாறியிருக்கிறது. நேற்றைய தினம் கூட பல்வேறு இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இங்க வந்து நம்மை வாழ்த்தி சென்றார்கள். அவர்கள் குறிப்பிடும்போது கூட இது போன்ற திருவிழாக்களை நாங்கள் எங்குமே பார்க்கவில்லை என்று நம்மை வாழ்த்தி சென்றதை நம்ம பார்க்க முடிந்தது. அதே மாதிரி நம்முடைய உறவுகள் இங்க வந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி ஒரு திருவிழாவை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை என்று சொல்லி சென்றவர்கள் தான் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உண்மையிலே அந்த நிர்வாகிகளுக்கு எங்க இந்த பட்டிமன்ற குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். பெரிய அளவுக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க வந்து இந்த திட்டம் வந்து ஒரு வருடமாக இந்த கோயில் திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு வருட காலமாக திட்டமிட்டு இந்த நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலிலே இங்க ஒரு கழிவறை கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு ஏற்பாடு செய்து இன்றைக்கு கழிவறை கட்டினார்கள். அதற்கு ஒரு உயிர்களை தண்ணீர் தொட்டி கட்ட வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள். அப்புறம் இந்த விழாவுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அந்த நன்கொடை எல்லாம் வசூல் செய்து இன்றைக்கு மிகச் சிறப்பாக செய்கிறார் சொன்னால் அந்த நிர்வாகிகள் அவர்களுக்கும் குடும்பம் எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி நம்ம சமூகத்தினுடைய இந்த திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் இதுக்கு காரணம் இருக்கு. நீ குலதெய்வ வழிபாடு என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க குலதெய்வ கோயில வந்து வேண்டிட்டு போய் அதை நீங்க அந்த வேலையில ஈடுபட்டீங்கன்னா அந்த வேலை வந்து ஈஸியா முடிஞ்சிடும், முடியாத இடத்துல கூட முடிஞ்சிடும் என்ற அந்த ஐதீகத்தின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாம் இங்க வர்றோம். ஒவ்வொரு முறையும் வருகிறோம், பார்க்கிறோம், அதைத்தான் செய்யறோம். அந்த அதை வந்து இந்த நம்ம மக்களுக்கு இப்படி ஒரு அருமையான விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றுதான் நம்முடைய அந்த நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்து இன்னைக்கு மிக அருமையான ஒரு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்க காவல்துறையை பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய பெரிய மாநாடுகள் எப்படி ஏற்பாடுகள் இருக்குமோ, நான் பல மாநாடுகள்லாம் போயிருக்கேன், அங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த காவல்துறை உதவி மற்றபடி எல்லா ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக இருக்க அப்படி செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நம்ம
அப்பா ரெண்டு பேருமே எனக்கு சொல்லு, எனக்கு சொல்லுமா, நான் யாருக்குப்பா சொல்றது? அருமையான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் குலதெய்வத்தை நோக்கி வந்து நம்ம வந்து இதை செய்யணும், நம்ம வந்து அடுத்து ஏதோ வேண்டுதல் வச்சுட்டு போறோம் இல்லையா, எனக்கு இது நடந்துருச்சுன்னா நான் இதை வந்து உனக்கு செய்யறேன், காணிக்கையா செய்யறேன், கடவுளே என்னை காப்பாத்து, என் குடும்பத்துல இது நடக்கணும்னு வேண்டுதல்களை உறுதிமொழியா உறுதிமொழியா கடவுள்கிட்ட வச்சுட்டு அதை நோக்கிய செயல்பாடு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போவோம். நல்லதா வச்சிருக்கோம், நம்ம குடிகளை உயர்த்தணும் பேசிட்டு போயிருக்கிறாரு. இல்ல அது மட்டும் இல்ல, கொண்டாட்டம் தான் சிறப்பா இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக. ஆசிரியர் அவங்க கைதட்டலோட பேச வைக்கலாம். ஆமாண்ணே, அவங்க கேட்டு சொல்றேன் என்னட்ட. கோயில் ஊர் நிர்வாகிகள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் கலையரங்கத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு ஊர் நிர்வாகிய கோயில் நிர்வாகிய கலையாட்சி அனைவரும் கடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ரொம்ப சுருக்கமா அழகா முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க சொன்னது ஒரு மிகப்பெரிய உண்மைதான். எல்லாரும் வெளியில எங்கெங்கயோ இருக்கோம், ஏதோ ஒரு விசேஷத்துலதான் சேர முடியுது. கல்யாணம் கூட இன்னைக்கு நமக்கு வேற வேலை இருக்கு, இன்னைக்கு இதை முடிச்சுட்டுன்னு ஒரு நாலு நாள் பொறுத்து கூட, இல்லைன்னா அடுத்து ஊருக்கு போகும்போது கூட போய் பாத்துக்கலாம், விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோமா. இன்னைக்கு ஒன்னா ஒரே இடத்துல சேர்றதுக்கு, உறவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிஜமாவே இது ஒரு நல்ல காலமா இருக்கு. அவங்க சொன்ன ஒரு அழகான பாயிண்ட் அது. ஐயா அவங்களுக்கு பதில் சொல்ல. என்னோட பேர் மகவீர். முதல்ல வந்து நம்ம கடவுளுடைய பாடல் திருமா, அது என்ன பாடல் அப்படின்னா, பள்ளி குழந்தைகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நட்டினையில் நல்ல குடும்பங்களை ஒத்த பதற்றப்பட்டு ஓர்வு பரிமாற்றம் தற்றாண்டார் கல்வியுடன் மதிய பித்திரத்தை எட்டு தொகையுமே திருமாவுடைய கடவுள் பாடல். இந்த கடவுளின் சாட்சியாக எனது உரையை நான் ஆரம்பிக்கிறேன். கொடிகளை உயர்த்துவது முதலில் கல்வி. கல்வி இல்லை அப்படின்னா கொட்டாட்டம் இருக்காது. ஏன்னா உனக்கு படிப்பு அறிவு இருந்தால் மட்டுமே இவ்வளோ பெரிய ஒரு அறநிலையும் இந்த குலதெய்வ வழிபாட்டினுடைய முறைகளையும் மூன்று நாளைக்கு ஏற்பாடு செய்ய
செய்து கொடுத்ததே அவருடைய அந்த கல்வி அறிவு. காலகாலமா நம்ம நடைபெற்று வந்த முறைகளையும் அது மாறாமல் இப்பவும் அதை நம்ம முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, கொண்டாட்டம் என்பது பிறகு இருக்கட்டும், முதலில் குடிகளை உயர்த்துவோம். இந்த கல்வி இருக்க போயினா இந்த குடிகளை உயர்த்தணும் அப்படின்னு ஏன் நான் முக்கியமாக இதை பேசுறேன் அப்படின்னா, குழந்தை செல்வர்கள் வந்து இதை பின்பற்றி வளரணும். கடைசி வரைக்கும் டக்கு கும்பிட்டாலும் இன்னும் ஆடிக்கிட்டே போயிட்டோம்னா கடைசி வரைக்கும் ஆடிக்கிட்டே தான் போக முடியும். ஆனா கல்வி என்பது நீ 60 வயசாக இருந்தாலும் சரி 6 வயசாக இருந்தாலும் சரி, உன்னுடைய மன ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் புரிய வைக்கிறதுக்கான ஒரு முக்கிய தோல் கல்வி. இந்த கல்வி அறிவின் மூலமாக நீ எங்கேயோ போய் சம்பாதிச்சிட்ட, எங்க எதுனா போய் படிச்சுட்ட, ஆனா நீ சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கல்வி அது ஏன் அப்படின்னா, 10 ரூபாய் வாங்கினாலும் 1 கோடி ரூபாய் வாங்கினாலும் கல்வி கல்வி தான், ஆனா பணத்தினுடைய மதிப்பு வேற. எதை கல்வி தான் அதை வேறுபடுது. நீ படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலையில இருந்தேன்னா நீயே கோயில கட்டு. நல்லா படிச்சு முடிச்சிருந்தா நீயே கோயில கட்டலாம், தாராளமா நல்ல இடம் வாங்கி போட்டு உங்க ஊருக்கு நல்ல தாராளமா கோயில கட்டுங்க, யாரும் வேணும் சொல்லலாம். கல்வியோட முயற்சி எப்படின்னா, குழந்தைகளுக்கு கல்வியை பார்த்து புகட்டுங்க. ஸ்கூல் போனா அந்த துரத்துறாங்க, ஸ்கூல் போனா இங்கே துரத்துறாங்க அப்படின்னா, கொரோனா டைம் வந்துச்சு 2 வருஷம் வீட்டுல தான் வச்சிருந்தீங்க, எல்லாருக்கும் ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான் இருந்துச்சு, 2 வருஷம் உங்களால் கேட்க முடிஞ்சா, எப்படா பள்ளியோட தருக்கும், எப்படா பள்ளியோட தருக்கும் உங்களுக்கு காத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு வகுப்புக்கு 40 to 50 பிள்ளைகளை மேற்கறக்கு ஒரு ஆசிரியர் எப்படி நடப்பாங்க, 2 நாள் வாங்கி முடிக்கிறவங்க, இந்த 3 நாள் வச்சிருந்தீங்க உங்க பிள்ளை என்ன பண்ணுச்சு. ஆனா ஒரு ஆசிரியர் வந்து அந்த வகுப்புல அத்தனை சொல் குழந்தைகளுக்கும் மன ரீதியா, அதாவது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நம்மளுடைய 5 விதமும் 5 விதமா இருக்கும், ஏற்றமாவும் இருக்கும் ஒட்டையாவும் இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு குழந்தைகளும் வேற விதமா இருக்கும். அந்த குழந்தைய எடுத்த அந்த டீச்சர் குழந்தைகள் மாதிரியே பாடத்தை வந்து போட்டணும். அப்ப அந்த பாடத்தை போட்டக்கூடிய ஆசிரியர் நல்ல ஆசிரியர் ஒண்ணு, அந்த குழந்தைகளுக்கு அறிவை உதவணும். 2, அது எந்த வகையில போட்டணும் அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி. ஏன்னா படிப்பு எவ்வளவு அவசியமோ அதே போல ஒழுக்கமும் ரொம்ப அவசியம். ஏன் ஒழுக்கத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இந்த 3 நாட்கள் இந்த விழாக்கள் நடந்துச்சு, ஒழுக்கமான நடந்துச்சு. இந்த ஒழுக்கத்தை யாரும் உங்களுக்கான கற்றுக் கொடுக்குது, நீங்களே யாரும் கற்றுக்கல, உங்க பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, உங்க டீச்சர் சொல்லியிருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு ஒரு ஆசிரியர். புத்தகம், நீங்க படிக்கிற புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வெறும் தகவல் மட்டும்தான் கொடுக்குது. என்ன தகவல் அப்படின்னா, இப்போ நம்ம நோட்டீஸ் இருக்குல்ல, நோட்டீஸ் என்ன, ஃபர்ஸ்ட் நாள் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு, செகண்ட் நாள் வந்து பாட்டு கச்சேரி நடந்துச்சு, நைட்டு நாடகம் நடந்துச்சு, இன்னைக்கு வந்து பட்டிமன்றம் நடக்குது, அடுத்து எருது போட்டு நடக்குது, இது வந்து வெறும் நோட்டீஸ் தகவல் மட்டும்தான் கொடுக்குது. ஆனா நம்ம தாத்தா முப்பாட்ட அவங்களுக்கு எல்லாம் யாரும் எழுதி வைக்கல, ஏன்னா அவங்க வாழ்க்கையில படிச்சவங்க, அதனால இப்பவும் அதை மாறாம கத்துக்கிட்டு பேசுறாங்க. அடுத்து படிப்பின் மூலம் என்ன நம்மளுக்கு உபயோகம் இருக்குன்னு சொல்றமே, நம்ம படிச்சதுனால நம்ம நிறைய தப்பிக்க முடியும். ஒன்று, எதை வேணாலும் கத்துக்கலாம், பணம் சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், நல்ல வழியில தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் கூட்டி வச்சிருப்பாங்க. ஏன் கெட்ட வழியில சம்பாதிக்கல, புராணத்துல திருஞான சம்பந்தன்னு திருஞான சம்பந்தன்னு ஒரு குழந்தை அவர் என்ன பண்ணார் தெரியுமா, கொள்ளையடிச்சு கோயில கட்டார், கொள்ளையடிச்சு கோயில கட்டார், கோயில கட்டினதுனால அவர் நல்லவரெல்லாம் கிடையாது, அவர் கொள்ளையடிச்சது தப்பு, ஆனா கோயில கட்டினார், அவர் புண்ணியம் செஞ்சுக்கிட்டார் அவருக்கு, அந்த புண்ணியத்தின் மூலியமா அவர் அந்த செஞ்ச அந்த கொள்ளை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இல்லாம போயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம குலத்தினுடைய வழிபாடு. நம்ம இந்த 3 நாளா நம்ம குலத்தினுடைய மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து இங்க வச்சு இந்த ஒழுங்கான முறையில நடத்தி கொடுத்த இந்த நிர்வாகம் மற்றும் நிர்வாக தலைவர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து கடைசியா ஒண்ணு, படிப்பின் மூலியமா எவ்வளவோ சம்பாதிக்கலாம், ஆனா நீ என்ன சம்பாதிக்கணும் எதுல சம்பாதிக்கணும் அப்படிங்கறது கத்துக் கொடுக்கறது கல்வி. நீ கல்வி கத்துக்கிட்ட அப்படின்னா குடியை உயர்த்தலாம். குடி அப்படிங்கிறது குடி பிளஸ் குடிமக்கள், இந்த 2 வகையாகவும் பிரிக்கலாம். எப்படி கத்துக்கலாம், நேர்மையா உழைக்கணும், காலையில எழுந்திருக்கீங்களா வேலைக்கு போறீங்களா, சாயந்தரம் வந்தீங்களா படுத்து சுத்தறீங்களா, பரவாயில்ல இருக்கீங்களா வேலைக்கு போனா, ஞாயிற்றுக்கிழமையாச்சா வீட்டுல சிக்கணும் மட்டும்தான் எடுத்தமா, சாப்பிட்டமா, கசம் திருமணமா, திங்கக்கிழமை வேலைக்கு போனோமா, இதே ஒரு சைக்கிளை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். அதிகபட்சம் எவ்வளவுதான், 1-60 வருஷம். அதுக்கு மேல மகன் சம்பாதிப்பான், கல்வி ஊற்றுவான்,
இல்லைன்னா மாயாஜி பொறுத்தா பொண்ணு விட்டு போயிடும், பொண்ணு சொல்ல போடுங்கள. அதனால எல்லாரும் பொண்ணு பார்த்தா சந்தோஷம் ஆகிறோம் சரியா, அது இருக்கக்கூடாது சரிங்களா. எல்லா பிள்ளைகளும் தாயும் நல்ல பிள்ளைகளும். கடைசியா பொண்ணு, நீ படிச்சு அறிவு வளர்த்துக்கிறதே, நீ சம்பாதிக்க உன்னை படிச்சு சம்பாதிக்க இல்லை விளையாட்ட போய் சம்பாதிக்க. ரீசெண்டா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரியவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்ப ரீசெண்டா இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் நடந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம நாட்டு இந்தியன் பிளேயருக்கு கூட அவ்வளவு சம்பளம் கிடையாது, ஆனா இந்தியாவில் நடக்குது, கோடி கோடியா நடக்குது. நம்ம இந்தியன் பிளேயருக்கு அவ்வளவு சம்பளம் கிடையாது. இந்திய டீமோட கேப்டன் வந்து ரோஹித் சர்மா அவ்வளவு கூடியதா கிடையாது. ஆனா 60 நாள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுக்கு ஆஸ்திரேலிய வீரர் 22 கோடி, 60 நாள் விளையாட விளையாட்டுக்கு 22 கோடி. இதை எப்படி அவங்க 22 கோடி வாங்க வச்சு அப்படின்னா, எதுக்கு அந்த எஜுகேஷன் இருக்க போய் அவனோட திறமையை எந்த வழியில நம்ம கூட்டி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணாங்க. அவனை கொண்டாடுற கொண்டாடுற பாட்டையும் பப்பையும் போய் ஆடிட்டு இருந்தாங்கன்னா இந்த 22 கோடி வந்திருக்காது, அவன் 3 கோடியில தான் போயிடணும். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், நம்ம பலனை தாங்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம குழந்தைகள் மட்டும்தான். இந்த வாய்ப்புக்கு குழந்தைகள் என்னது ஒரு பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்கள் நடைபெறுகிறேன். அருமையா மணிவேல் தம்பி, கல்வியோட பயன்களை பத்தி கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி மிக வலிமையா சொல்லியிருக்கார். அவருக்கு இன்னொரு தடவை கூட நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். அவருக்கு அவருக்கு பதில் சொல்றதுக்காக செந்தமிழ் செல்வி ஆசிரியர் வராங்க. அனைவருக்கும் வணக்கம். பூச்சோட எங்கும் பூக்கள் பூத்தின, வண்டிகள் அங்கே திண்டாட, எங்கள் மக்கள் இங்கே வந்தாட, நாம் அனைவரும் வந்துள்ள விளையாடை விழாவை கொண்டாட. எல்லாரும் வந்திருக்கோம்னா அவரே போய் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு தனிமையா போறோம், உட்காரோம்,
நடுவர்களே கொண்டாடலாம் முடியும், குடிகள் இல்லையா அந்த கொண்டாட வரணும். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம மாடு வரும் சார், மாடு வரும் சொல்லி எல்லாரையும் அழைக்கிறது.
சந்தோஷமா கொண்டாடி பாக்குறதுக்காக தான் கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்காகதான் பட்டிமன்றத்தை பாதையோட நிப்பாட்டுகள் சொல்றாங்க. எதுவும் அதுவுமே நமக்காக தான், கொண்டாடுறதுக்காக தான். சலை மாடுங்கிறதும் கூட குளத்தை உயர்த்தினாலும் குளத்தை இது போலாலும் குடியை உயர்த்தினாலும் அதை கொண்டாடுறதுக்காக தான் உயர்த்தணுங்கிறத நடுவதாக சொல்லி என் வாய்ப்பு நன்றி வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றி கூறிக்கொண்டு நாமெல்லாம் அதோட குஞ்சுகளா
எல்லாரும்